ஓம் கேக்குறது கேக்குறது கேக்குறதா? சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனப்புனஃ குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வா குருரித்ய விதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஹ துஷ்டுவாஹும் ஸஸ்தனோபிஹ வ்யஷேம தேவஹிதம் யதாயுஹ ஸ்வஸ்தி நகிந்த்ரோ வ்ருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நஃ பூஷா விஶ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். எந்த மந்திரத்தில் இருக்கோம்? அப்போ இன்னைக்கு சம்பிரதாயத்தில் வரா மாதிரி வழக்கம் போல் உபனிஷத்துடைய பல பகுதிகளை எப்படி வந்து அதோடைய அத்தியாயமும் சாப்டரும் எப்படி பிரிஞ்சு அழகாக நமக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக பார்த்து முடிச்சிட்டோம். அப்போது மந்திரம் வாரியாக என்னெல்லாம் தகவல் என்னெல்லாம் மெசேஜ் என்னெல்லாம் தாத்பரியம் இருக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் உபனிஷத்துடைய சாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, புதுசாக ஏதாவது கிடைக்கிறதா, இதெல்லாமே நமக்கு தெரிய வரும். சரியா? அப்போது பரம்பரையில் வரக்கூடிய உபனிஷத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உபநிஷத்துக்கள் எப்படி அமையிறதுன்னா பிரதானமாக தசோபனிஷத். நாம் படிக்க போகிறது வந்து முக்கியமாக 10 உபனிஷத் படிப்போம். அதுக்கு மேலே நமக்கு சக்தி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 2 படிக்கலாம். ஸோ 10 or 12 உபநிஷத்ஸ் படிப்போம். ஓகே, அதில் பிரதானமாக 10 உபநிஷத்துன்னு எது சொல்லப்படுறதோ அதுக்கு என்ன அப்படின்னாக்க அந்த பிரதானமான தசோ உபநிஷத்துக்கு வியாசர், வியாச பூர்ணிமா வருது இல்லையா, வியாசாச்சாரியார் வந்து இந்த 10 உபநிஷத்தை மையமாக வச்சுண்டு தன்னுடைய பிரம்மசூத்திரத்தில் சாஸ்திரத்துடைய தாத்பரியம் நிர்ணயம் செய்யப்பட்டது லாஜிக்கலாக. ஓகே, ஸ்ருதி சம்மத தர்க்கம் ஸ்ருதி அர்த்தாபத்தி பண்ணி என்டையர் பிரம்மசூத்திரம் இந்த பிரதானமாக இந்த 10 உபநிஷத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த 10 உபநிஷத்துக்கு சங்கர பகவத் பாதால் ஆதிசங்கரர் வந்து விஸ்தாரமாக பாஷ்யம் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம வந்து கேம்பில் வந்து கைவல்ய உபனிஷத் பார்த்துருக்கோம். அந்த கைவல்ய உபனிஷத் பிரதானமான 10 உபநிஷத்தில் வராது, 11th பார்த்துருக்கோம். அப்போ அப்போ இந்த பிரதானமான தசோ உபனிஷத் என்ன அப்படின்னா ஈஷகேன க
கட பிரஷ்ன முண்டமாண்டோக்கிய தித்ரிஹி ஐதரேயஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா. நம்ம இதில் வந்து என்ன பண்ணிடுவா அப்படின்னா, பத்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, என்ன பண்ணுறது, மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருக்கும். எப்படி படிக்கிறதுன்னா, அதை அழகாக ஒரு ஸ்லோகத்தில் போட்டுடுவோம். ஈஷகேன கட பிரஷ்ன முண்டமாண்டோக்கிய தித்ரிஹி ஐதரேயஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா. இப்படி மீட்டரில் அழகாக பண்ணோன்னா எப்படி சுக்லாம்பரதரம் விஷ்ணும் அது ஞாபகம் இருக்கும் நமக்கு. விநாயகனுடைய பல பேர்கள் அதில் ஒளிஞ்சிருக்கிறது. லிஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நிறையன்னு தெரியும், ஒரு ஸ்லோகம்னு பார்த்தோம்னா ரொம்ப சுலபமாக அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பத்து புருஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணினா. அப்படி நம்மளுடைய பரம்பரையில் வரக்கூடிய இந்த தசோபனிஷத்தில் முதல்ல ஈஷோபனிஷத், ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டோக்கிய தித்ரிஹி ஐதரேய சாந்தோக்கிய பிருகதாரண்யகம். இதில் கைவல்ய உபனிஷத்து வரலை சொன்ன மாதிரி. அப்போ முதல்ல என்ன, ஈஷோபனிஷத், அதை நம்ம ஒன்றும் படிக்கலை, பிற்காலத்தில் படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன, ஈஷ கேன கேனோபனிஷத்தும் நம்ம படிக்கலன்னு நினைக்கிறேன், படித்தா. கடோபனிஷத், கடோபனிஷத்தை நான் எதுவுமே சொல்லக்கூடாது இல்லையா. பிரஷ்னோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து இப்போ படிக்கக்கூடாதுன்னா முண்டகோபனிஷத்துடைய எக்ஸ்பான்ஷன் தான் பிரஷ்னோபனிஷத். ஸோ அது ஒரு கேம்பில் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர், பிரஷ்னோபனிஷத்து. அப்புறம் என்ன, ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட உபனிஷத். அப்படின்னா என்ன அர்த்தம், முண்டக உபனிஷத்துன்னு அர்த்தம், சந்திப்போது சேரும். முண்டக உபனிஷத் தான் நம்ம படித்து முடிச்சிருக்கோம். ஆனால் பரம்பரையில் வந்து பூஜ்ய சுவாமிஜி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த முண்டக உபனிஷத்தை வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு. நமக்கு முதல்ல நம்ம என்ன உபனிஷாதம் வச்சோம், முண்டக உபனிஷத் தான் ஆரம்பித்தோம். அது ஸ்லோவாக படிக்கும்போதே என்ன, சைக்கிள் கேப்பில், சைக்கிள் கேப்பில் அப்படி வருது பாருங்க. அந்த அதோடைய அந்த உபனிஷத்தோடைய விஸ்தாரமாக அதை படித்து முடிக்கும்போதே நம்ம என்ன பண்ணிட்டோம், கேனோ உபனிஷத் படிச்சுட்டோம் இல்லையா, கட்டோ உபனிஷத் படிச்சுட்டுருக்கோம், கைவல்ய உபனிஷத்தை படிச்சிட்டோம். அப்போல்லாம் நம்ம ரொம்ப உத்தம அதிகாரி, நம்மெல்லாம் அவ்வளோ பிரைட்டாக, அவ்வளோ எந்தூசியாசியமாக, உற்சாகமாக நம்ம இதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால சுலபமாக அதை பண்ண முடியாது. யாருக்குமே எங்கேயும் ஜோல்ட்டால டென்ஷனால், முக்கியமாக யாரும் பைத்தியம் பிடிச்சலாம் ஓடலை இருந்துட்டோம், எல்லாரும் இதுவாக இருக்கா. இங்கே பாருங்க இந்த பேகு நிறையா, சாரி இந்த பேகு நிறையா, எதுக்கு இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த பேகு நிறையா, இதை காட்டி ஆகணும், இந்த பேகு நிறையா எல்லாரும் படித்து படித்து கரெக்ஷன் கொடுத்து எழுதிட்டுருக்கா. இதுக்குள்ளே அஞ்சாறு பேப்பர் இருக்குது, இதுக்குள்ளே புக்ஸ் இருக்கிறது, எல்லாரும் எழுதி கொடுத்துருக்கா. உபநிஷத்து என்ன, தத்துவபோதம் என்ன, அது என்ன, இது என்ன, சரியா. இதெல்லாம் முதல்ல நம்மெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க, உபநிஷத்தை அணுகிறதுக்கு எப்படி நாம் தகுதியாக இருக்கோம்னு. பல பேருக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், வீட்டில் ரெண்டு மூணு நோட் இருக்கிறது, என்ன போன வாரம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது, புரியறதா. எதுக்கு அப்படின்னாக்க, நாம் சின்சியராக பண்ணிட்டுருக்கோம். ஓகே, டெய்லி கரெக்ஷன் டியூட்டிலாம் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறோம், புரியறதா. முண்டக்கோ உபநிஷத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, இந்த உபநிஷத் தசோபனிஷத் வந்து சதுர்வேதத்தில் பகிர்ந்திருக்கு, விபாகம் ஏற்பட்டிருக்கு, புரியறதா. இந்த பத்து உபநிஷத்தும் நாலு வேதத்தை சேர்ந்தது, புரியறதா. அதில் வந்து முண்டக்கோ உபநிஷத் வந்து அதர்வண வேதம். ஓகே, அதர்வண வேதத்தில் வரக்கூடிய உபனிஷத் வந்து முண்டகோபனிஷத். அதில் என்ன அப்படின்னாக்க, நாம் படிச்சுட்டுருக்கிற கேட்டுருக்கிற சாந்தி பாட்டம் இல்லையா, பத்ரம் கர்ணேபிஹி இல்லையா. நம்ம ஆல்ரெடி ரெண்டு தடவை படிச்சிட்டோம், மோஸ்ட்லி இன்னொரு தடவை படிப்போம், இன்னும் ரெண்டு தடவை படிப்போமா ஒரு தடவை படிப்போமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்போது அந்த அந்த சாந்தி மந்திரம் தான் என்ன, நமக்கு வந்து அதர்வண வேதத்துடைய சாந்தி மந்திரம், சரியா. ரெண்டு மூணு சேர் கிடைக்குமான்னு தனியாக கேளு, யாரும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், நான் பாட்டு கண்டினியூ பண்ணுறேன், அவர்கிட்ட கேளு.
அப்போது அந்த சாந்தி மந்திரம் ரொம்ப முக்கியமாக, எனி உபனிஷத் எனி வேதம் சாந்தி மந்திரத்தோடு ஆரம்பிக்கிறது. ஏன்னா அங்கே படிக்கக்கூடிய சிஷ்யனும் சரி, வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் டுகெதர் சரி, என்ன அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து முக்கியமாக எல்லா விதமான அப்டக்கிள் பிரதிபந்தம் வந்து அங்கே நீங்கணும். அந்த நீங்கி இந்த அறிவை வந்து நமக்கு உபயோகமாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சாந்தி மந்திரம் செய்யப்பட்டது. தெர்ஃபோர் அந்த சாந்தி மந்திரத்தை வந்து டெய்லி பாராயணம் பண்ணணும். நமக்கு என்னெல்லாம் மென்டலி ஃபிசிக்கலி சரௌண்டிங்ஸு பிராரப்த ரீதியாக என்னெல்லாம் நமக்கு அப்டக்கிள் வருதோ, இந்த சாந்தி மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ண 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 அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, எல்லா விதமான அப்டக்கிளை நமக்கு நீங்கி இந்த ஜர்னியில் கம்ஃபர்டபுளாக நம்மளால் போக முடியும். சுபாஜி சேரில், வேறு யாருக்கு கீழே உட்கார முடியலையோ ரெண்டு சேர் இருக்குது, ப்ரையாரிட்டி பேசிஸ் முடியாதுங்கிறவா சேரில் நீங்கள் சரியா. அப்போது இந்த முன் அத்தர்வண உபநிஷத்தில் வரக்கூடிய இந்த உபநிஷத் எப்படி அப்படின்னாக்க, முண்டகோ உபநிஷத் அப்படின்னு வருது இல்லையா. அதை நம்ம கடைசியில் சிரோவிரதம் பார்ப்போம். யார் வந்து அத்தர்வண வேதிகளோ, அத்தர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய சாதகர்கள், என்ன ஒரு விரதம் இருக்கிறது சிரோவிரதம்னு, தலையில் சிரஸில் அக்னியை வச்சுண்டு விரதம் பண்ணி ரெகுல் ரிச்சுவல் அது, அப்படி பண்ணினவா வந்து இந்த உபநிஷத் படிக்கிறதுக்கு ரெடி. அதனால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, இங்கே கோவிலில் அக்னி எரிஞ்சுட்டு இருக்கு, இப்போது அடுத்தது சிரோவிரதம் நடக்க போகிறது, எல்லாருக்கும் மண்டையில் நெருப்பு போக்க போகிறோம். ஓகே சரி, வெயிட் பண்ணுங்கோ. அப்புறம் என்ன அப்படின்னாக்க, அப்படி பண்ணுறதுனால சிரஸுக்கு இன்னொரு வார்த்தை முண்டக முண்டை அப்படின்னு பேர், அதனால் இதுக்கு பேர் முண்டகோ உபநிஷத்துன்னு வந்திருக்கேன். அப்போது இந்த முண்டகோ உபநிஷத்தில் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, முக்கியமாக மூணு முண்டகம், ஒரு ஒரு முண்டகத்துலேயும் ரெண்டு ரெண்டு செக்ஷன் கண்டம், தெர்ஃபோர் அத்தியாயம் அதுக்குள்ள செக்ஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னாக்க முண்டக கண்டம் சொல்லலாம். ஓகே, நம்ம படித்ததெல்லாம் என்ன, பிரதம முண்டக பிரதம கண்ட பிரதம முண்டக தித்திய கண்ட அப்படி படித்தோம். தேர்ஃபோர் முக்கியமாக என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னாக்க, பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா சாதனம், பிரம்ம வித்யா பலன், எல்லாமே சேர்த்து பிரம்ம வித்யா, புரியுறதா. அப்போது இந்த டீச்சிங் எப்படி இருக்கிறது, எப்படி முதல் கண்டம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பிரம்மா தேவானாம் பிரதம சம்பவூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யாம் பிரதிஷ்டா அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராக அப்படின்னு சொல்லி, பிரம்மா சத்துர்முக பிரம்மாஜி அவர்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யாவை இந்த முண்டகோபநிஷத்தில் பரம்பரை பரம்பரையாக வருது அப்படின்னு முதல் கண்டத்தில் முதல்லையே என்ன பண்ணுறது, ஆதி குருவை அறிமுகப்படுத்தி அந்த ஆதி குருவை அறிமுகத்தோடு சேர்ந்து என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யாவுடைய ஸ்துதி பண்ணுறது. பிரம்ம வித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா, சர்வ வித்யாம் பிரதிஷ்டா, எல்லா விதமான வித்யா, எல்லா விதமான எஜுகேஷன், எல்லா விதமான சயின்ஸ், எல்லா அறிவு கொடுக்கக்கூடிய விஷயமும் அதோடைய முடிந்த முடிவு எதுவோ அது பிரம்ம வித்யா. அப்போ நாம் படிக்கிறது எல்லாமே எந்த பர்பஸுக்காக அப்படின்னா, கடைசியாக பிரம்ம வித்யாவை படித்து எதற்காக இந்த படிப்பு படிக்கிறோன்னு தெரிஞ்சுண்டு அந்த படிப்போட முடிவு என்னது அப்படின்னா, பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம். நடுவுலையே நீங்கள் வந்து பிஇ பிடெக்கு அந்த எஜுகேஷனோடு நிறுத்திட்டேன்னா என்னாகும், இன்னும் பிரம்ம வித்யாவுக்கு வரலன்னு அர்த்தம். யாரை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்லலை கரெக்டாக, ஏன் இதோ பக்கத்தில் அவ்வளோ புஸ்தகம் இருக்குது. தேர்ஃபோர் எல்லா வித்யாவும் படிச்சுட்டு அந்த வித்யாவோடையே நிறுத்திட்டா என்னாகும், பிரயோஜனம் இல்லை. மெட்டீரியல் லைஃபுக்கு மெட்டீரியல் சுகத்திற்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல், ஆனால் என்ன பர்பஸுக்காக மனுஷ ஜென்மாவோ அது ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகலை. தேர்ஃபோர்
எல்லா விதமான படிப்பும் எல்லா விதமான விஷயமும் என்ன பிரம்ம வித்யாவை அடைவதற்கு தான் அப்படிங்கிறது பிரம்ம வித்யாம் பிரதிஷ்டாம்னு சொல்லி இதில் என்ன ஆகிறது அப்படின்னா முக்கியமாக சிஷ்ய குரு குரு சிஷ்யா எப்போவுமே சிஷ்யா பேரை ஃபஸ்ட்டு சொல்கிறதில்ல வேதத்துக்கும் சரி உபனிஷத்துக்கும் சரி குருமார்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தேர்ஃபோர் என்ன ஆகிறது சௌனகோவை மகாசாலா அங்கிரசம் விதிவத் உபசன்ன பிரப்ரச கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வவிதம் விஜ்ஞாதம் பவதீதி புரியுறதா ஒரு கேள்வியாக அமையிறது அந்த கேள்விக்கு பதிலாக மொத்த உபனிஷதும் அப்படியே வருது நமக்கு அந்த கேள்வி மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த கேள்வி மட்டும் இல்லைன்னா உபனிஷத் அப்படின்னு வர்றதுக்கான ஒரு அவகாசம் இருக்காது தேர்ஃபோர் சிஷ்யா ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கோளோ அழகாக புரிஞ்சுண்டு கேள்வி கேட்குறாளோ ஆல்சோ எவ்வளோக்கோளோ தப்பாக புரிஞ்சுண்டு கேள்வி கேட்டாலும் கேள்வி கேள்வி தான் புரியறதா ஏன் கொஸ்டின் ஆன்சர்லாம் வச்சு அதை ஏஞ்சி அப்படி அப்படி சொல்லி எல்லாம் பண்ணுறேன் அடுத்த சப்ஜெக்ட் போக வேண்டிதானே விட மாட்டோம் உங்களை சௌனகனுக்கு சௌனகா ஒரு ஸ்தானத்தில் நம்ம கேட்குறோம் இல்லையா ஒரு கொஸ்டினாவது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் சரியா அதோ அதனால் என்ன கேள்வி அது ரொம்ப வண்டர்ஃபுல் கேள்வி முதல் தடவை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த சாஸ்திரத்தை இந்த கேள்வியை கண்டாலே அப்படியே விழிப்பாயிடும் எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமமாகும் என்ன பியூட்டிஃபுல் கேள்வி என்ன வண்டர்ஃபுல் கேள்வி எப்படி ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகும் அடாடாடா அற்புதமாக இல்லையா இதுவே ஒரு பிஸ்டிக்காக இருக்குது அப்படி எப்படி முடியும் அப்படின்னு அப்போது இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்க என்ன சிஷ்யனுடைய பிரச்சனை என்ன வண்டர்ஃபுல்லான கேள்வி எது சர்வ காரணமோ அந்த கேள்வி கேட்குறான் எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்கிறதோ அதை தெரிஞ்சுண்டா எல்லாவற்றுக்கும் தெரிஞ்சதுக்கு சமம் தேர்ஃபோர் இந்த க்வெஸ்டின் மகாசால சௌனகா அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன ப்ராப்பராக வேதநெறி வாழ்க்கையை வாழ்ந்து மகாசாலகான எல்லா விதமான கர்ம உபாசனங்களை செய்து தகுதி பெற்றவன் முறையாக குருவிடத்தில் சென்று இந்த கேள்வியை கேட்டு பிரம்ம வித்யாவை கேட்கிறான் ஏன்னா பிரம்ம வித்யாம் சர்வ வித்யாம் பிரதிஷ்டா அதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமம் தேர்ஃபோர் இந்த உலகம் பற்றி உண்மையை தெரியணும் இது எல்லாத்து பற்றின உண்மையை தெரியணும் இது எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அதில் நாம் இன்க்ளூடடா இல்லையா கண்டிப்பாக இன்க்ளூடடு இன்க்ளூ எல்லாம் அப்படி சொன்னால் நாமளும் இன்க்ளூடட் தேர்ஃபோர் அதில் ஜீவ ஈஸ்வர ஜெகத் மூணுமே அதில் அடங்கிடுறது தேர்ஃபோர் அதை பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதை எது காரணமோ அதை தெரிவதனால் எல்லா காரியமும் தெரியப்படுகிறது புரியுறதா காரணம் காரியம் அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது இப்போ புரியுறதா அதனால் சொல்ல மாட்டேன் உதாரணம் என்ன பார்த்தோம் தங்கத்தை தெரிந்து கொண்டால் இல்லையா தங்கத்தோட ஆத்துக்காரு தங்கத்தோட மாமா தங்கத்தோட மாமி அவளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த தங்கம் இல்லை தங்கம் கோல்டில் தெரிஞ்சுண்டா எல்லா விதமான நகைகளை தெரிந்ததுக்கு சமம் எந்த மரத்தை தெரிந்து கொள்கிறோமோ எல்லா விதமான மர ஃபர்னீச்சரை தெரிஞ்சதுக்கு சமம் அப்படி இந்த கேள்வி அமையிறது தேர்ஃபோர் ஏன் காரணத்தை தெரிஞ்சால் காரியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏக காரணம் ஏவ அநேக காரியம் பாதி ஒரு காரணமே பல காரியங்களாக தோன்றுகிறது ஒரு தங்கமே வளையலாக மூக்குத்துத்தியாக சுட்டியாக மெட்டியாக எல்லா விதமான நகைகளாக தங்கமே தோன்றுகிறது தேர்ஃபோர் ஏக காரண விஞ்ஞான ரிஃபைன் பண்ணுறோம் ஏக காரண விஞ்ஞானேன சர்வ காரிய விஞ்ஞானம் பவதி புரியறதா அப்படி அந்த கேள்வி அமையிறது எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் அப்போ எல்லாத்துக்கும் எது காரணம் கரெக்டா இது எல்லாத்துக்கும் எது காரணம் சொன்னா ஏக காரணம் என்ன அப்படின்னா பிரம்ம அந்த பிரம்ம என்னது முண்டக உபநிஷத்துல ஸ்பெஷல் வேர்டு அக்ஷரம் பிரம்ம தேர்ஃபோர் அக்ஷர பிரம்ம காரண விஞ்ஞானேன சர்வ காரிய ஞானம் பவதீதி விஞ்ஞானம் பவதீதி அந்த அக்ஷர பிரம்ம லட்சணம் எப்படி இருக்கிறது சொன்னால்
எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஷ் ஸ்ரோத்ரம் தத் அபானி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத்வயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. நான் கிருஷ்ணனை கேட்க மாட்டேன், ஏன்னா நான் என்னெல்லாம் மந்திரம் இப்போ படிக்கிறேனோ எல்லாமே முண்டகோபனிஷத்துடைய மந்திரங்கள். அப்போ 1 1 6 அப்போது அப்படிப்பட்ட அக்ஷர பிரம்ம ஞானமானது எது ஜகத்காரணமோ அந்த ஜகத்காரண ஞானத்தை தெரிவதனால் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கலாம் ஹே சௌனகா அப்படிங்கிற மாதிரி குரு அறிமுகப்படுத்தி, எப்படிப்பட்ட காரணம் அது அப்படின்னாக்க அபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணம் புரியுறதா? அப்போ ஜெகத்காரணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எது பிரம்மன்னு சொல்கிறோமோ எது ஈஸ்வரா சொல்கிறோமோ அது எப்படிப்பட்டது? அபின்ன நிமித்த உபாதான காரணம். இந்த டெஸ்க் பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணியிருக்கக்கூடிய கார்பெண்டர் அவனுடைய இன்டெலிஜென்ஸ், இதுக்கான மெட்டீரியல் மரம். இங்கே வந்து கார்பெண்டர் வேற மரம் வேற, நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற. புரியறதா? பொதுவாக எனி ஐட்டம் எனி ஆப்ஜெக்ட் உலகத்தில் எடுத்துட்டோன்னா அதோடைய நிமித்த காரணம் உபாதான காரணமும் வேற வேற இருக்கும், ரெண்டு இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னாக்க சர்வ ஜகத்துக்கு நிமித்த காரணமும் பிரம்ம உபாதான காரணமும் பிரம்ம அல்லது ஈஸ்வரா. புரியறதா? அப்படி இங்கே நிமித்த உபாதான காரணம் ஒரே விஷயம்தான். தேர்ஃபோர் எந்த பிரம்மனை தெரிந்து கொண்டால் அந்த பிரம்மனை தெரிவது மூலியமாக சர்வத்தையும் தெரிந்து கொள்ளலாம். தேர்ஃபோர் எப்படி அப்படி சொல்கிறேன், இதுக்கு மட்டும் ஏன் எக்ஸெப்ஷன் சொன்னால், எதோர் நனாபி சுஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் மோஷதய சம்பவந்தி யதா சத புருஷாத் கேசலோமானி ததாட்சராத் சம்பவதீஹ விஸ்வம் தத அக்ஷரா சம்பவா இஹ சர்வ விஸ்வம். எப்படி வந்து உதாரணம் கொடுக்குற, எப்படி வந்து ஒரு ஊர்ண நாபிகி ஒரு சிலந்தி கரெக்டா சிலந்தி அது வந்து என்ன பண்ணுறது, ஸ்பைடர் என்ன பண்ணுறது, அதுவே அந்த கூடுக்கு வெப்புக்கு அதுவே நிமித்த அதுவே உபாதான காரணம். அப்படி இருக்கிறது எக்ஸெப்ஷன் இருக்கிறது. அதனால் சர்வ ஜகத் காரணம் அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு என்ன பண்ணுறது இந்த அக்ஷர பிரம்ம வித்யா. அபராவித்யாவா பராவித்யாவா ரெண்டு தானே இருக்கு. ஒரு இடத்துல சைலண்டாக பரா வித்யா அப்படின்னா அப்பரா சொல்கிறானா பரா சொல்கிறானா தெரியாது, ஹானஸ்டாக நீங்கள் சொல்லணும். கரெக்டா? பராவித்யா கரெக்டா? பராவித்யா. அப்பரா வித்யாங்கிறது மிச்சதெல்லாம் பிரம்ம வித்யா தவிர இதெல்லாம் வித்யாவோ அப்பரா வித்யா. ஏன் அது அப்பரா இது பரா அப்படின்னா, பரா பரஹா அப்படின்னா சுப்ரீம்னு அர்த்தம், உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஏன் உயர்ந்தது அப்படின்னா பிரம்ம வித்யா தான் நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்கள் துயரங்களை நீக்கும். இன்னொரு முறையில் சொன்னோம் அப்படின்னா நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது பிரம்ம வித்யா தான் கொடுக்கும். புரியுறதா? தேர்ஃபோர் பராவித்யா ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா இன்ஃபைனைட் கொடுக்கறது. புரியுறது இல்லையா? தேர்ஃபோர் முதல் கண்டம் இதோட முடிஞ்சது. புரியுறதா? முக்கியமான மந்திரம் என்ன, 1 1 3 1 1 6 1 1 7 ஓகே 1 1 3 1 1 6 1 1 7 கரெக்டா? அப்புறம் என்ன, இதோட தொடர்ச்சியாக ரெண்டாம் கண்டத்தில் அல்லது 1 2 என்ன பண்ணுறாருன்னா, ஆச்சாரியா யாருங்க, குரு யாரு, அங்கிரஸ் சிஷ்யன் சௌனகனுக்கு கண்டினியூ பண்ணுறார். எப்படி இந்த அபராவித்யாவுடைய விஷயத்தை சொல்கிறார். இங்கே பாரு, பராவித்யாவை அறிமுகப்படுத்தினேன், அபராவித்யாவை அறிமுகப்படுத்துகிறேன். எப்படி சதுர்வேத சதுர்வேத அங்காணி, அப்புறம் எப்படி ஜோதிஷ நிருப்த சந்தஸ் இதெல்லாம் அபராவித்யா அப்படி சொல்லி இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே பாரு இந்த அபராவித்யாவுடைய விஷயம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க,
இந்த அபராவித்யான்னு எதை சொல்கிறோமோ மொத்த வேத பூர்வ பாகத்துடைய விஷயமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னெல்லாம் நாம் லௌகீகமாக ரிலீஜியஸாக வைதிகமாக இதெல்லாம் கர்மாவில் ஈடுபடுறோமோ இதெல்லாம் எதில் வரும், அபராவித்யால வரும். புரியுறதா? தேர்ஃபோர் கர்ம, அதுக்கப்புறம் என்ன, உபாசனை. கர்மா சொன்னால் நமக்கு மூணு விதமான கர்மா என்னெல்லாம் சொல்லும் பார்க்கலாம். மூணு விதமான கர்மா, மானசீக வாச்சிக காயிக, இது எல்லாமே நமக்கு கர்மாவில் வந்துடும். தேர்ஃபோர் உபாசனா ஆல்சோ கர்மா. தேர்ஃபோர் அபராவித்யான்னு சொன்னால் கர்மா அண்ட் உபாசனா. நம்ம மெட்டீரியல் லைஃபு லௌகிக்கத்தில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது ப்ளஸ் வைதிகமாக அனுஷ்டானம் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். தேர்ஃபோர் ரெண்டாவது கண்டத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த கர்மாவை இன்னொரு மாதிரி பிரிக்கிறார். மூணாக பிரித்தோமா, இப்போ டோட்டல் கர்மாவை ரெண்டாக பிரிப்போம். புரியுறதா? கர்மா கர்மா சொன்னால் கர்மா ப்ளஸ் உபாசனா, சகாம கர்மா அப்புறம் நிஷ்காம கர்மா. சகாம கர்மத்துடைய பிரயோஜனம் என்ன? சகாமம்னா என்ன? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கோ. ஓகே, சகாம கர்மாவுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சர்வலோக பிராப்திஹி, சர்வலோக விஷய பிராப்திஹி, இகலோக பரலோக பிராப்திஹி, இகலோக பரலோக விஷய அபி பிராப்தி. புரியுறதா? எதை வேணால் கிடைக்கும். அப்போ எவ்வளோ லோகம் இருக்குன்னாக்க, 7, 14 லோகம் இருக்கிறது. இது எல்லாமே அடைஞ்சிடலாம், அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பதவியை அடையலாம், என்ன வேணால் அடையலாம். இது எல்லாமே சகாம கர்மா. தெர்ஃபோர் இப்போ குரு வந்து, ஆதிகுரு வந்து இங்கே பிரம்மாஜி இல்லையா, அந்த சத்துர்முக பிரம்மா ஆகணும்னாலும் கர்மா உபாசனை பண்ணினா கிடச்சிடும். ஓகே, தெர்ஃபோர் ஆனால் நிஷ்காம கர்மா, இன்னொன்று நிஷ்காம கர்மா. அந்த நிஷ்காம கர்மத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதை அல்லது ஞான யோக்கியதாவை கொடுக்கும். எது வேணும் நமக்கு பிரம்ம வித்யாவுக்கு, எது வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பாடா, நிஷ்காம கர்மா தான் வேணும். சகாம கர்மானாக்க என்ன, ஃபஸ்ட்டு வந்து சகாமமாக கர்மம் பண்ணி பலனை அடைஞ்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா கிளாஸ் பக்கம் வர முடியாது. ஆனால் மிச்சது எல்லாத்தையும் அடைஞ்சிக்கலாம். புரியுறதா? கிளாஸ் பக்கம் வர முடியல அப்படின்னாக்க பிரம்ம வித்யா பக்கம் வர முடியாது. பிரம்ம வித்யா பக்கம் வர முடியலன்னா சம்சார நிவர்த்தி சான்ஸே கிடையாது. பிரம்மாவானாலும் என்ன வானாலும் டைம் முடிஞ்சிருத்துன்னா திரும்பி அதே டிராஃபிக்கில் அதே மெயின் ரோடில் வந்து விழுவோம். அது சொல்கிறது இந்த கண்டத்தில். ஓகே, தேர்ஃபோர் உபாசனையும் கர்மத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்துதி பண்ணுறார். இந்த மாதிரி பலன் கிடைக்கும், சொர்க்கலோகம் கிடைக்கும், பிரம்மலோகம் கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா சொல்லும்போதே, அந்த பலனை சொல்லும்போதே, ந மோக்ஷ ஹேது, கர்ம உபாசனா பலன், சகாம கர்ம உபாசனா பலன், ந மோக்ஷ ஹேது. புரியுறதா? நிஷ்காம உபாசனா பலன் இன்டைரக்ட் ஹேத்து. ஏன்னா அது நிஷ்காமமாக பண்ணினோன்னா அது எப்படிப்பட்ட சாதனை ஆகிறது, பரம்பரா சாதனா ஆகிறது. ஏன்னா அது எனக்கு ஞானத்துக்கான தகுதியை கொடுக்கறது. தேர்ஃபோர் என்ன, எது மோட்சத்தை கொடுக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக நிஷ்காம கர்மம் மோட்சம் கொடுக்காது, சகாம கர்மம் கொடுக்காது, ரெண்டுமே கொடுக்காது. என்ன சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடுதா? கன்ஃபியூஸ் ஆகலைன்னா நல்லது. ஏன்னா கர்மா வந்து ஒன்று யோக்கியத்தையே கொடுக்கும், அப்படி இல்லைன்னா மிச்ச எல்லா மெட்டீரியல் பெனிஃபிட்டும் கொடுக்கும். தேர்ஃபோர் கர்மா யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல். தெய்வமே அப்படிம்போம் சில நேரத்தில், ஏ இதுதான்டா தெய்வம் அப்படின்னு. அப்படி கர்மா நிஜமாகவே தெய்வம்தான். கர்மா தான் நமக்கு வந்து பண்படுத்தும், அதுக்கு நிஷ்காமமாக பட்டணம். தேர்ஃபோர் 1, 2, 11 என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த கர்ம உபாசனாவை சொல்லி என்ன அதோடைய தாக்காலிகத்துவத்தை சொல்கிறது. கர்மா மோட்சத்தை கொடுக்காது, கர்மாவுடைய மேக்சிமம் பெனிஃபிட் என்னது, யோக்கியதா தான். தேர்ஃபோர் என்ன என்ன பண்ணு அப்படின்னாக்க, நீ கர்ம உபாசனாவை நன்கு பயன்படுத்து, முழுமையாக செய். பண்ணிட்டு என்ன பண்ணணும், பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணஹா நிர்வேதமாயாத்
நாஸ்தி அகிருத கிருத்தேன சமிட்பானிஹி இல்லையா, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயா நாஸ்தி அஸ்கிருத கிருத்தேன தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே சமிட்பானிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். புரியுதா? அப்போ கர்மா உபாசனா பண்ணிண்டே அதோடைய பலன் எப்படி இருக்குங்கிறத வந்து எக்ஸாமின் பண்ணு, அதோடைய லிமிட்டேஷனை கண்டுபிடி, அதோட குறைபாடுகளை புரிஞ்சுக்கோ. இப்போ கர்மா மட்டும் பண்ணி உபாசனா மட்டும் பண்ணுறதில்லை, பண்ணும்போதே அதோடைய பலனை நாம் அலசி ஆராய்ந்து அதிலிருந்து அறிவு அடையிறோம். எப்படிப்பட்டது அதோடைய பலன்? லிமிட்டட். புரியறதா? தாக்காலிகம், அனித்யம் அல்லது பேட், பி டாட் ஏ டாட் டி. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும் இங்க. தேர்ஃபோர் பரீட்சை பண்றது மூலியமாக என்ன, நமக்கு ஒரு விஷயத்தை கர்ம பலனை அடையும் போது, அதை அடையும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈக்குவலண்டா, முடிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை பிரியும் போது துக்க சோகமும் இருக்கும். அது நமக்கு வேணுமா? அது மட்டும் வேண்டான்னு பார்ப்போம். அதுதான் முடியாது. ஆசை தோசை அப்பளம் வடை. புரியுறதா? தேர்ஃபோர் ஆரம்பத்தில் எப்படி சகாமமாக பண்ணுறோம், பண்ண பண்ண என்ன, லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் டாப்பு பாட்டம் எல்லா சைட்லேருந்து அடி விழும். அடி விழ விழ என்னடா இது அப்படின்னு எங்கேயாவது கிளாஸுக்கு வந்தோன்னா, ஓ நிஷ்காமியமாக பண்ணணுமா, சரி பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மோட்சத்துக்கு போகணும்னு ஒரு அடிப்படை வைராக்கியம் வரும். புரியறதா? அதனால கர்மா பெனிஃபிட். அடி வாங்கினேன்னா அப்போ அட அடி கிடச்சிது இன்னைக்கு, நல்லா புரியறது சொல்கிறாரே, நல்லா புரியறது அப்படி இருக்கும். என்னன்னாக்கா முமுக்ஷுத்வத்துக்கு பூஸ்டாக இருக்கும். என்ன எக்ஸ்பீரியன்ஸு ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டோன்னா எப்படி நமக்கு வரும். அல்டிமேட்லி என்னன்னாக்க, ஒன்ஸ் அது எனக்கு யோகியத்தாவை கொடுக்கறது, அது ஒன்று தான் எனக்கு தகுதியை கொடுக்கும்னு தெரிஞ்சுட்டா நமக்கு எந்த அடியும் அடியாக இருக்காது, படியாக இருக்கும். இனி அனுபவம் அடியாக இல்லாமல் படியாக இருக்கும். எங்கனால இப்போலாம் படியெலாம் ஏற முடியல அப்படி சொல்லக்கூடாது. இது மனசோடைய படி, அதுக்கு வந்து என்ன வயசானாலும் அதை ஏறலாம். புரியுறதா? தேர்ஃபோர் ரெண்டாவது கண்டமானது கர்ம உபாசனாவை சொல்லி அதோடைய பலனை குறிப்பது மூலியமாக, அதோடைய பலன் தாற்காலிகமான பலன், அது எனக்கு மோட்சத்தை கொடுக்காது. அதே கர்மத்தை நிஷ்காமியமாக பண்ணுவதனால மட்டுமே தான் பரீட்சலோகான் கர்மச்சித்தான் நீ குருவிடத்தில் போய் சென்றடைவதற்கான தகுதி அடைவாய். உபநிஷத்துகளை கீதாவை பிரஸ்தானத்ரயத்தை சாஸ்திரத்தை முறையாக விசாரம் செய்வதற்கான தகுதி கொள்வாய். தேர்ஃபோர் கர்ம உபாசனா நாட் அட் ஆல் வேஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் என்ன, 1, 2, 12. புரியுறதா? 12 வச்சுக்கலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் 13 ஆட் பண்ணிக்கலாம் வேணாம். பட் முக்கியமாக மெசேஜ் கொடுக்கறது வந்து இதுதான், டோட்டல் எஸ்சன்ஸ் வந்து இருக்கிறது. அப்புறம் என்ன, ரெண்டாவது முண்டக்க 3வது கண்டம். புரியுறதா? அல்லது முதல் கண்டம் 2-1. அதில் எப்படி சொல்கிறதுன்னா, இத்தனை நேரம் அபராவித்யாவை பற்றி சொன்னேன்னா, தெர்ஃபோர் ரெண்டாவது கண்டத்தில் டோட்டல் அபராவித்யாவை சம்மரைஸ் பண்ணி அதோடைய பர்பஸ் என்ன, எதுக்காக அதை பயன்படுத்தணும்னு சொல்லி பராவித்யாவுடைய விசாரம் வந்து 3வது கண்டத்தில் போகிறது. 2-1 என்னது அப்படின்னாக்க, இந்த சர்வ ஜகத்து இல்லையா, ஏக விஜ்ஞான சர்வ விஜ்ஞானம் பவதி இது கேட்டோம் இல்லையா. அப்போது எதை தெரிந்து கொண்டால் இதுவாகும்னா, எதை தெரிஞ்சுக்கணும் எல்லாம்னு என்ன, சர்வ ஜகத்து. தேர்ஃபோர் அந்த ஜெகத் காரணம் பிரம்ம, அந்த காரணம் பிரம்ம தீமா வச்சுண்டு சிருஷ்டி விசாரம் பண்ணுறோம். ஜெகத் விசாரம் பண்ணுறது மூலியமாக ஜெகத் காரண விசாரம் ஏற்படுறது. விசாரம் விசாரங்கிறதே என்ன, நான் உட்காந்துருக்கிறது என்ன சேரு, அந்த சேரா எந்த சேரு, சேரு சாரு எல்லாம் விசாரம் சாரு எல்லாம் சாரு ஒரே மாதிரி இருக்கேன்னாக்க எந்த சேரை பற்றியும் சொல்லலை. விசாரம்னா என்ன, விசாரம்னா சைலன்ஸா மௌனம். திருப்பி அதை வந்து அதை வந்து படித்து புரிஞ்சுக்கிறது, சிந்தனை செய்கிறது இல்லையா, அனாலிசஸ் என்ன சொல்ல வருது, படிக்கிறது
ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி பண்ணி அங்கே விசாரம் பண்ணேலோ இல்லையோ, இங்கே கண்டிப்பாக விசாரம் பண்ணியானோம். இல்லைன்னா என்ன கேட்டாலும் இப்படி மௌனம், மௌனத்தை சாதிப்பீர். ஓகே, அது பிரயோஜனப்படாது இங்கே. ஓகே, தேர்ஃபோர் விசாரம் ரொம்ப முக்கியம். பராவித்யா விசாரம், ஜெகத் விசாரம், சிருஷ்டி விசாரம், காரண விசாரம், காரண பிரம்ம விசாரம், புருஷ விசாரம், எல்லாம் ஒரே அர்த்தம். இதெல்லாம் நமக்கு புதுசாக சொல்கிறேன்னா புதுசாக நீங்கள் சொல்ல மாட்டேன் தெரியுமே, இது சம்மரி கிளாஸ், அப்படி தலையாட்டக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும் இதெல்லாம், புரியுறதா? தேர்ஃபோர் என்ன, இந்த சிருஷ்டி விசாரம் பண்ணும்போது இந்த சிருஷ்டி எதுலேருந்து வந்தது? நம்ம பார்க்குற சிருஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சிருஷ்டி. சூக்ஷ்ம சிருஷ்டி ஒன்று இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் காரண சிருஷ்டி ஒன்று இருக்கிறது. தேர்ஃபோர் காரணத்திலிருந்து சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம், இப்படி தான் முறை. அப்போ இந்த காரணம் எப்படி வந்தது இல்லையா, இந்த ஸ்தூல சிருஷ்டி எப்படி வந்தது, ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்தது, ஸ்தூல சரீரம் எப்படி வந்தது, சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம், இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிற விவரம் அழகாக இந்த கண்டத்தில் என்ன, ஏ தஸ்மா ஜாயதே புருஷா ஜாயதே அப்படின்னு இதுதான் ஃபுல்லாக படித்தோம் இல்லையா. அப்போது முக்கியமாக என்ன, எது நகரக்கூடியதோ எது நகர முடியாததோ, எது சேத்தனமோ எது அச்சேதனமோ, இவையெல்லாம் அந்த அக்ஷர பிரம்மனிடத்திலிருந்து தான் வந்தது, அந்த காரண பிரம்மனிடத்திலிருந்து தான் வந்தது, இன்க்ளூடிங் சதுர்வேதம், சதுர்வேத கர்மா, புரியுறதா? அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மா, கர்ம பலன் எல்லாமே சர்வ ஜகத்தும் காரியமாக பிரம்ம காரணமாக இருக்கிறதப்பா, அதை தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக என்ன மெசேஜ் அப்படின்னாக்க, காரணத்திலேருந்து காரியம் வந்திருக்கிறது, இது காரணம் இது காரியம்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் இல்லையா, என்ன அர்த்தமா இங்கே இருக்காது. அப்போது களிமண்ணிலிருந்து பானை வந்திருக்கிறது சொன்னால் என்ன அர்த்தம், களிமண் பானைன்னு ரெண்டு கிடையாது, சொல்றது ரெண்டு ஆனால் ஒன்று தான் இருக்கிறது. தேர்ஃபோர் பானை களிமண்ணுக்கு வேறாக கிடையாது, காரியம் காரணத்திற்கு வேறாக கிடையாது. தேர்ஃபோர் அதுக்கப்புறம் என்ன, காரணம்ங்கிறது வந்து எப்பொழுதுமே மாறாதது, காரண ந விகாரா நிர்விகாரா, புரியுறதா? அதுக்கப்புறம் என்னது, காரியம்ங்கிறது என்னதப்போ, வெறுமன நாமரூபம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. தேர்ஃபோர் என்ன, இந்த மைக்கு சொன்னாலும், இந்த உலகம் சொன்னாலும், நம்மளுடைய ரிலேஷன் சொன்னாலும், எல்லாமே என்னது, ஆ உலகம் ரிலேஷன்லாம் ஓகே, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஆல்சோ இன்க்ளூடட், நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்கலி மென்டலி எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னது, நாமரூபம் காரியம். தேர்ஃபோர் சப்ஸ்டன்ஸ் என்னது இல்லையா, சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னாக்கா, சப்ஸ்டன்ஸு நாமரூபம்னா அதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும், பானைக்கு எது சப்ஸ்டன்ஸு, களிமண் சப்ஸ்டன்ஸு. இது தெரியலேனா நம்ம மண்டையில் இருக்கிறது என்ன சப்ஸ்டன்ஸு, ஓகே. தேர்ஃபோர் என்ன, இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே என்ன அப்படின்னாக்கா, இந்த என்டையர் பிரபஞ்சம், இதை தொட முடியறது, இதை பட்டா வலிக்கிறது, இதை தொட முடியறது, இது பிரயோஜனப்படுறது, இதால் ஒன்று விட்டேன்னா அங்கே ரத்தம் கொட்டுறது இல்லையா, இதால் எவ்வளவோ செய்கிறேன், இந்த உடம்பை யூஸ் பண்ணி சேரில் உட்காந்துட்டு இருக்கேன், இது எல்லாமே எப்படி இருக்கிறது, எல்லாமே உடம்பு மனசு உட்பட எல்லாம் என்னது காரியம். இது உடம்புக்கு காரியம் பண்ணுவாளே அதுவா, அப்படி கேட்கக்கூடாதுன்ன, காரியம்னா காரியம் டெக்னிக்கலான காரியம். தேர்ஃபோர் இந்த என்டையர் டேஞ்சிபிள், இந்த என்டையர் தொட்டு அனுபவித்து தட்டி தழுவி கதறி எல்லாம் பண்ணுறோம்ல இந்த உலகத்தில், எல்லாம் என்னது காரிய நாம ரூபா. அப்போ மைக்கை தொடரும்னா மைக்கு நாம ரூபம், அப்போ இது என்னது காரணம் பிரம்ம. தடவரையிலாம் உடம்பு சொல்றேன், எதை தொடரும், தொடர்றது எதை தொடரும், சப்ஸ்டன்ஸ் என்னது உடம்பாக தோன்றுகிறது, ஆனா என்னது காரணம் பிரம்ம. தேர்ஃபோர் என்ன அர்த்தம், காரணமானது மாறாது,
காரணமானது அழியாது. Therefore பிரம்மன் was is will. Therefore சர்வம் பிரம்மமயம் ஜகத்து. அதுக்கு தான் சிருஷ்டி விசாரம் பண்ணுறது, அதுக்கு தான் காரண விசாரம் பண்ணுறது, அதுக்கு தான் ஜெகத் விசாரம் காரண காரிய விசாரம் பண்ணுறது. எதற்கு? நம்ம பலதாக பார்த்தாலும், பஞ்சபூதங்களாக பார்த்தாலும், பஞ்சபூதங்களுடைய மாறுதலாக பலதாக, கோவில் கல் மண் என்ன செடி மரம் தொடு அத்திம்பேர் மாமா மச்சாம் எல்லாம் எல்லாவற்றையும் சொன்னாலும் எல்லாமே காரிய நாமரூபம். அது எல்லாவற்றுக்கும் சப்ஸ்டன்ஸ் என்னது? என்னது? பிரம்ம காரணம் பிரம்ம. தேர்ஃபோர் இந்த முண்டக இந்த கண்டத்தில் இந்த இதுதான் மெசேஜ். தேர்ஃபோர் மலையாக இருக்கட்டும், நதியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், புரியுறதா, பிராணனாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா விதமான பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சர்வ ஜெகத் என்னது? பிரம்மனுக்கு வேறாக கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் காரியன் பிரம்ம. ஜெகத் எப்படிப்பட்டது? கடவத்து பாணவத்து. தேர்ஃபோர் காரணம் ஏவ. அது என்னது? சர்வம் கல்விதம் பிரம்ம, சர்வம் பிரம்மமயம் ஜெகது. அப்படின்னு 2:1:10 வந்து ஏக விஞ்ஞானனேன சர்வ விஞ்ஞானம் பவதி புருஷயே வேதம் விஸ்வம். எந்த புருஷன் பிரம்மன்னு சொல்கிறோமோ அதுதான் சர்வ விஸ்வம். கர்ம தபோ பிரம்ம பராமிருதம் ஏதத்யோ வேத நிகிதம் குஹாயாம் சோ வித்யாம் கிரந்தி விகரதீக சோம்ய. அப்படின்னு சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்தது. அதோட இந்த 2:1 என்கிற கண்டமானது முடிஞ்சது, அல்லது 3வது கண்டம். 2:1:1 இம்பார்ட்டன்ட் மந்திரம், 2:1:2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். ரெண்டுமே என்ன சொல்றது? தடஸ்த லக்ஷணத்தையும் ஸ்வரூப லக்ஷணத்தையும் சொல்றது. அழகா விஸ்புலிங்கம், நீ நெருப்பு பொறி நெருப்பு ரெண்டு இருக்கே தவிர பார்க்கறதுக்கு ரெண்டாக இருக்கிறது. நெருப்பு பொறியும் நெருப்பும் வேறு வேறு கிடையாது. ஏன் தெரியுமோ? அந்த தீ பொறி, தீ பொறின்னு எதை சொல்கிறோமோ அது தீயிலிருந்து வேறாக இல்லவே இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இங்கே நெருப்பு இருக்கு, அங்கே இருக்கு எல்லா பொறியும். புரியறதா? அழகான அந்த உதாரணத்தை சொல்லி இந்த பிரம்மன் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கிறது. அப்போ சிருஷ்டி சொன்னாலும் ஸ்திதி சொன்னாலும் லய சொன்னாலும் பிரம்மனுக்கு வேறாக இல்லை. அப்படிப்பட்ட பிரம்மன் திவ்யௌ ஹ்யமூர்த்தா, கரெக்டா? ஒரு நிமிஷம், 2:1 கரெக்ட். திவ்யௌ ஹ்யமூர்த்தௌ புருஷஸ்ய பிராஹ்யாந்தர ஹ்யஜஃ அப்ராணோ ஹ்யமனஃ சுப்ரஃ அக்ஷராத் பரதஃ பரஃ. இதுதான் அக்ஷர பிரம்மத்துடைய ஸ்வரூபம். எந்த ஈஸ்வரா சொல்கிறோமோ அவருடைய ஸ்வரூபம் எப்படி? சச்சிதானந்த ஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம். அப்படின்னு சொல்லி 2:1:10 அழகாக இப்போ படித்த மாதிரி புருஷையே வேதம்னு இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான மந்திரம், 2:1:1, 2:1:2, 2:1:10. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க, இப்படிப்பட்ட காரண பிரம்ம இந்த பராவித்யாவை யாருக்கு? இந்த பராவித்யா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதனால உங்களுக்கு முண்டக்க கண்டெல்லாம் மந்திரம்லாம் கொடுத்துருக்கு, நிறைய ஸ்லோகம் நீங்கள் சொல்லித்தரணும் இல்லையா? அப்படியா? யார் கேட்டா இங்க கேள்வி? குரு குரு கூப்பிட்டு சொன்னாரா, சிஷ்யன் கேட்டானா? சிஷ்யன் கேட்டார். தேர்ஃபோர் இது எல்லாமே யாருக்கு? சிஷ்யனுக்கு. என்ன பண்ணணும் அப்போ? இந்த என்டையர் வித்யா சிஷ்யனுக்கு. எப்படி இந்த சிஷ்யன் அந்த வித்யாவை கண்டுபிடிக்க முடியும்? பிரம்மன் காரணம் பிரம்மன் எல்லாத்துக்கும் காரணம், காரணம் எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே கண்டுகொள்வது கேள்வி வரும். எல்லாமாக இருக்கக்கூடிய பிரம்மன் எனக்கு தெரியணுமே, இது ஒரு கேள்வி. எல்லாமாக பிரம்மன், எல்லாமே பிரம்மன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோட பார்வையில் மிஸ் ஆகக்கூடாது, ரெண்டாவது எனக்கு நன்னா தெரியணும், ரெண்டு கேள்வியும் வரும். தேர்ஃபோர் நேச்சுரலாக எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது, எப்படி டிஸ்கவர் பண்ணுறது இந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அப்படிங்கிறத வந்து 2:2 அழகாக
ஆரம்பிக்கிறார. எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படி சொன்னால், இங்கே பாருங்களேன், எது எது காரியமோ அங்கே என்ன இருக்கிறது, காரணம் அப்பி அஸ்தி. உபச்சாரத்திற்கு காரிய காரணம்னு சொல்கிறோம், எங்கே காரணமும் அங்கேயே இருக்கிறது. நம்ம வந்து அழகாக அந்த காசு மாலையை பார்த்து பார்த்து தடவி தடவி காசு மாலையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை வணங்கி வணங்கி அது எப்படி வேணால் ரசிக்கலாம். அந்த காசோடய சைஸு பார்க்கலாம், வெயிட்டு பார்க்கலாம், எல்லாமே ரசிக்கலாம் அந்த காசு மாலையில். ஆனால் எதை பார்த்துட்டுருக்கோம் இத்தனை நேரம்? காசு மாலையை பற்றி பேசும்போது, காசு மாலையை பற்றி சொல்லும்போது, அதை பற்றி சர்ச்சை பண்ணும்போது தங்கம் மட்டும் ஞாபகம் இருக்காது. அது எப்படி என் மேலே அழகாக இருந்தது, அதுக்கு என்ன நான் புடவை கட்டின்றேன், அதுக்கு என்ன நான் இது பண்ணிட்டேன், அதுக்கு என்ன சட்டை போட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி யாரும் இல்லை, காசு மாலை போட்டு இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருந்தா நல்லாயிருக்கும் அப்படி கிடையாது. புடவையோ சுடிதாரோ அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்படி இருக்குது காசு மாலை, காசு மாலை உட்பட கட்டு. ஏ காசு மாலை என்னது, எதை பற்றி பேசுகிறோம்? தங்கத்தை பற்றினுதான் பேசுகிறோம். தெர்ஃபோர் எங்கே காசு மாலையை ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அங்கேயே தங்கத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணும். புரியறதா? தெர்ஃபோர் காரணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, காரியத்தில் காரியத்திற்கு என்ன எது காரியம் சொல்கிறோமோ அதுக்கு காரணமாக இருக்கிறது. தேர்ஃபோர் எங்கே காரியமோ அங்கேயே காரணம். தங்கத்தை பொசுக்கிட்டா இங்கே போயிருக்கேலோ, அங்கே போயிருக்கேலோ என்ன பண்ணுவோம் தெரியுமோ, ஒரு மிஷினில் வச்சு அழகாக கருப்பாயிடும். கருப்பானா அது தங்கமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? இப்போ நகையை நீங்கள் போட்டு வேற வாங்கி இருக்கணும், இந்த சைடு நீங்கள் கூட போகணும், சும்மா போய் பாருங்கள், அட்லீஸ்ட்டு பைசா நம்ம தானே கட்டணும். போய் பார்த்தேன்னா மெஷினில் விடுவான், மெஷினில் விட்டுட்டு எடுத்த உடனே கருப்பாக இருக்கும். ஏ கருப்பு கொண்டது சார், தங்கம் சார், அது தங்கம், ஜாக்கிரதையாக அதை வந்து துணி போட்டு வெல்வெட் துணி போட்டு டக் 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 டக்குன்னு தட்டுறான். எல்லாம் நான் தங்கம்லாம் அதுலேருந்து போய்டுறது, டக்குன்னு தங்கம் மட்டும் இருக்கு. இதுதான் சார் உங்கள் தங்கம் சார், இது இன்னும் என்ன பண்ணுவீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் உருக்கிட்டா குண்டு மணி ஆக்கிடுவாங்க, குண்டு மணி. அது கருப்பாக மாறலாம், தங்கம் நான் தங்கம் இல்லாதான் வெளியில் போகலாம், குண்டு மணி ஆகலாம். தங்கம் என்னாச்சு, தங்கம் தங்கமாகவே இருக்கிறது. தேர்ஃபோர் தங்கமானது என்னது, அந்த உதாரணத்தில் பர்மனண்ட், நித்யா. காரணம் எப்படிப்பட்டது, நித்தியம். புரியுறதா? காரணம் நித்தியம். அதுக்கப்புறம் என்னது, காரணம் நிர்விகாரம் மாறாதது. அப்புறம் எவ்வளோ தங்கம் இருக்கிறது ஜிஆர்டியில் இல்லையா? காரணமானது ஏகம், ஒன்று, ஒரு தங்கம் தான் இருக்கிறது. அப்புறம் காரணம் எப்படிப்பட்டது, தங்கத்துக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா சைடில் இருக்கா, செயினுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா சைடில் இருக்கா, சர்வகதம். தேர்ஃபோர் காரணம் எப்படிப்பட்டது, காரணம் ஏகம் நித்தியம் சர்வகதம். அப்போ செயின் காசு மாலை அதெல்லாம் சொல்றது என்னது, நாமரூப. புரியுறதா? தேர்ஃபோர் நம்ம எதை பார்த்தாலும், எதை அனுபவித்தாலும், எதை சுவைத்தாலும், எதை உரைத்தாலும், என்ன பண்ணினாலும் அங்க என்ன இருக்கிறது, நாமரூப சகித. நாமரூபத்தோட சேர்ந்து என்ன இருக்கிறது, காரணம் இருக்கிறது. எஃபோர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் தோடை பார்த்தாலும், செகண்ட் ஃப்ளோரில் போய் செயினை பார்த்தாலும், மூணாவது ஃப்ளோரில் போய் வளையலை பார்த்தாலும், அஞ்சாவது ஃப்ளோரில் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஒட்டியானம் பார்த்தாலும் என்ன பார்க்குறோம், இதெல்லாம் நாமரூபம். தங்கம் ஒன்றாக இருக்கிறது, தங்கம் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர் மட்டும் வியாபித்து இருக்கிறது. தங்கம் மாறவில்லை இல்லையா? தங்கம் சர்வகதா நித்யா ஏகா. தேர்ஃபோர் தங்கத்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறது இல்லையா? எங்க நாமரூபத்தை குறிப்பிடுறோமோ அங்கேயேதான் காரணமும் இருக்கிறது. அதே போல சர்வ ஜெகத் காரணம் பிரம்ம. நாம நம்ம வீடு சொன்னாலும், வாசல் சொன்னாலும், ஃபேமிலி சொன்னாலும், உத்தியோகம் சொன்னாலும், என்ன 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 சொன்னாலும்
சரம் அச்சரம் சேத்தனம் அச்சேத்தனம் உயிருள்ளது உயிரற்றது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மைண்ட் பாடி தாட் கை கால் பர்சனல் அஃபீஷியல் எதை பற்றி சொன்னாலும் உலகத்தில் இதெல்லாம் என்னது காரியத்தை பற்றி சொல்கிறோம். காரியம் நாம ரூபம், பிரம்மன் என்னது காரணம். இப்போ எதை சொல்கிறோமோ அதே பிரம்மன் தான். புரியறதா ஜி? தங்கம் ஜிஆர்டிலாம் கரெக்டாக புரிஞ்சுது, இது மட்டும் எப்படி புரிஞ்சுது? மைக்கை பார்த்தாலும் பெஞ்சை பார்த்தாலும் தரையை பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்தாலும் சிவரை பார்த்தாலும் லைட்டை பார்த்தாலும் பல்பை பார்த்தாலும் எந்த ஜீவ ஜந்துவை பார்த்தாலும் பிடிச்சிக்க பிடிக்கவாளை பார்த்தாலும் பிடிக்காதவாளை பார்த்தாலும் எதை பார்க்கிறோம்? பிரம்மனை தான் பார்க்கிறோம். அந்தந்த வேற வேற நாமரூபமாக வெளிப்படுறது. தேர்ஃபோர் சீலிங்கை பார்த்தா சீலிங் இருக்கு, பக்கத்தாத்துல இருக்கிறவளை பார்த்தா பக்கத்தாத்துல இருக்கிறவா இருக்கா, மலையை பார்த்தா மலை இருக்கு, ஜலத்தை பார்த்தா ஜலம் இருக்கு, உடம்பை பார்த்தா உடம்பு இருக்கு, மனசை பார்த்தா மனசு இருக்கு, தூக்கத்துல மனசு இல்லை என்கிறது இருக்கு. இதில் எல்லாம் என்ன காமனா இருக்கு? நானே பதில் சொல்லிட்டேன், இருக்குதான் காமனா இருக்கு. இதுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு இருக்குன்னு யோசிச்சு கிருக்க இடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஈஸ்னஸ் அந்த இருப்பு தன்மை காரணம் பிரம்ம. தேர்ஃபோர் காரணம் எப்படிப்பட்டது? ஏக சர்வகத நித்தியம் மட்டும் இல்லை, சத்தியம் இருப்பு இருக்கு. ஈஸ் ஈஸ் ஈஸ், புரியறதா? தேர்ஃபோர் எங்க இருக்கு பிரம்மன், எங்க கண்டுபிடிக்கிறது பிரம்மன் அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன கேட்கணும், என்ன பதில் சொல்லணும்? பதில் சொல்லக்கூடாது, பிரம்மன் எங்கு இல்லை அதுதான் பதில். புரியறதா? தேர்ஃபோர் பிரம்மனை ரெக்கக்னைஸ் பண்றது என்ன அர்த்தம்னா ஏக. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்? நான் சொல்றேன்ல, என்னிடத்தில் எது ஏகமாக நித்தியமாக சத்தியமாக சர்வகதமாக எது இருக்கிறதோ அது பிரம்மன், அது நான். கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்தூல சரீரம் கை கால்லாம் எடுத்துக்கோங்கோ, மனசெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் எடுத்துக்கோங்கோ, பிராண் எடுத்துருக்கோங்கோ, ஏகமா இருக்கா நித்தியமா இருக்கா சர்வகதமா இருக்கா சத்தியமா இருக்கா செக் பண்ணுங்கோ, ரெண்டுமே வராது. நான் சொல்றோம் இல்லையா, நான் இதெல்லாம் இல்லாம நான் சொல்றேன்னு, அது மட்டும்தான் ஏக சார நித்தியம். தேர்ஃபோர் எது சாட்சி சைத்தன்யமோ, எது விட்னஸ் பிரின்சிபலோ, எது கான்சியஸ்னஸோ அதுதான் காரணம் பிரம்ம. மையேவ சகலம் ஜாத்தம், தேர்ஃபோர் மை சர்வம் பிரதிஷ்டிதம். மையேவ சகலம் ஜாத்தம், மை சர்வம் பிரதிஷ்டிதம். மையேவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி என்ற உபநிஷத் சொல்ல மாட்டேன். புரியறதா? அப்போ இந்த கண்டத்துல என்ன பண்றது? ஜெகத் விசாரம் பண்றது மூலியமாக, காரண காரிய விசாரம் பண்ற மூலியமாக என்ன டிரைவ் ஆகிறது? மகா வாக்கியம் டிரைவ் ஆகிறது. என்னது ஃபைனலா? அந்த பிரம்மன் வேற யாரும் இல்லை, எங்கேயுமே வெளியில கண்டுபிடிக்க வேண்டாம், நீன்னு வராத மட்டும் அங்க மகா வாக்கியம் கிடையாது. பிரம்மனை பத்தி நிறைய சொல்லலாம், ஆத்மா பத்தி நிறைய சொல்லலாம், நிறைய எழுதலாம், அது மகா வாக்கியம் கிடையாது. அந்த பிரம்மன் நானு எந்த வாக்கியமானது இந்த அறிவை போதனை செய்கிறதோ அதுவே மகா வாக்கியம். புரியறதா? தேர்ஃபோர் நேச்சுரலா என்னது இந்த கண்டத்துல பராவித்யாவுடைய எசன்ஸ், கொஞ்சமா என்ன காட்டி கொடுக்கறது? புரியறதா? காரணம் பிரம்ம, காரணத்தை பார்க்கறேன், இதுதான் எல்லாமே பிரம்ம, எல்லாமே பிரம்ம, எல்லாமே பிரம்ம, எல்லாம் பிரம்ம. ஓகே, அப்புறம் என்ன? நான் தான் இருக்கேனே. புரியறதா? அந்த பிரம்மன் நானு. அதுக்குதான் ஆரம்பத்திலேயே நெருப்பு பொறி இல்லையா, தீ பொறி, தீ எது அக்னி தத்துவமோ, சர்வ சிருஷ்டியுடைய அக்னி தத்துவமோ, இத்தனோண்டு பொறி, நீ தான் அந்த அக்னி.
அப்படி சொல்றது. தேர்ஃபோர் எது ஜெகத் காரணம் பிரம்ம, அது யாரு என்னது அது? அகமேவ. புரியறதா? தேர்ஃபோர் இந்த பராவித்யா, அந்த பராவித்யாவுடைய எசன்ஸ் என்னது? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். ஓ, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். ஜீவாத்மாவையே தள்ளி எங்கேயோ வச்சுடுவோம். ஜீவாத்மா வந்திருக்கு பாரு, அவன் ஜீவாத்மா போன வருஷமே செத்து போச்சு, அது இப்போ வந்திருக்கு. இப்படி சொல்லக்கூடாது. புரியுறதா? ஜீவாத்மாங்கிறது யாரு? பரமாத்மாங்கிறது யாரு? அதுதான் தெரியாததுனால ரெண்டா வச்சிருக்கோம். பகவான் இருக்கான், நான் இருக்கேன், என்னை காப்பாத்து, என்னை கரை தேத்து, எப்படியாவது தேத்தி விடுப்பா. எக்ஸாம்ல கேட்டு பழக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே இருந்து ஆரம்பிச்சிருப்போம். என்னை தேத்தி விட்டுற, எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுடுறா இல்லையா? அதே மாதிரி என்னை ஏதாவது ப்ராப்ளம்லேருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுடேன் அப்படியே. அப்படி பழக்கம் நமக்கு, ஒன்றும் தள்ள முடியாது. உன்னை நீ தான் அவரு, நீ தான் ஏதாவது பண்ணணும். இது ஞானத்தில். புரியறதா? ஆனால் இந்த ஞானம் ஏற்படுற மட்டும் தாசோகம், பரிபூர்ணமான சரண்டர் பகவான் கிட்ட இருக்கணும். எதுக்காக? தாவா எடுக்கிறதுக்கு. தாசோகத்துலேயும் தா எடுத்தேன்னு என்னாகும்? சோகம். போ, சோகம் சக அகம், அந்த பரமாத்மா நான் என்று புரியறதுனால் தாவை எடுக்க முடியும். நீயா எடுக்கிறது இல்லை. ஓகே, தேர்ஃபோர் ஃபர்தராக என்ன அப்படின்னாக்க, இதற்கு எப்படிப்பட்ட மைண்ட் இருக்கணும்? இது புரியணும்ல, இதுக்கு எப்படிப்பட்ட சாதனை இருக்கணும், மைண்ட் இருக்கணும். புரியறதா? ஆ, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வேண்டியிருக்கும். ஓகே, முடிச்சிருக்கு, முடிஞ்சிருக்கு. தேர்ஃபோர் இதுக்கு ப்ராப்பராக தகுதி வேண்டும். பிரம்ம வித்யா பார்த்தோம், பிரம்ம லக்ஷணத்தை பார்த்தோம், பிரம்ம ஞானத்தை பார்த்தோம். இதுக்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் அப்படின்னாக்கா, அழகா என்ன எக்ஸாம்பிள் வந்தது நமக்கு? தனுர்வித்யா வந்தது. எப்படி வந்து? என்ன அந்த பாணமும் வில்லும், அந்த பாணம் எப்படி இருக்கணும் இல்லையா? அந்த வில்லுனால தான் பாணம் வந்து லட்சியத்தை போய் அடிக்கும், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி அந்த பாணம் வந்து ஜீவனுடைய மைண்டு, ஜீவா ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா? எல்லா விதமான தகுதி இருக்கணும், பண்புகள் நிறைந்ததாக இருக்கணும். அப்புறம் எப்படி லட்சியத்திற்கு குறி வைக்கணும், நேராக இருக்கணும், எல்லாம் பார்த்தோம். தேர்ஃபோர் வேல்யூஸும் இருக்கணும், அதே நேரத்தில் முமுக்ஷுத்துவமும் இருக்கணும் இல்லையா? எல்லா விதமான தகுதியோடு இருந்ததுன்னா எது கோல் ஆஃப் லைஃப்? இதை நீங்கள் கேள்வி கேட்டே ஆகணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் வந்தே ஆகணும். பதிலே தெரியலன்னா கிளாஸை சொல்கிற பதிலை ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இருக்கும், பதில் தெரியலன்னு இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சக்தி இருக்காது. எது கோலு? அந்த கோலில் ஃபோக்கஸ் பண்ணுறது, லட்சியத்தை குறி வைக்கிறது. புரியறதா? அதுக்கப்புறம் இதுதான் கோல்னு ஆயிடுத்துன்னா இந்த கோலுக்கு சைடில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். புரியறதா? காத்தால் அப்படியே நாட்டியத்துக்கு வந்துட்டு சாயந்தரம் கிளாஸுக்கு வராமல் எப்படி போக முடியும்? அப்போ கோல் என்ன ஆகுறது? எங்கேயோ வேற ஏதோ இருக்கு. புரியறதா? அப்போ மிச்ச எல்லா டிஸ்ட்ராக்ஷன் வரும் நமக்கு. ரொம்ப முக்கியம், டிஸ்ட்ராக்ஷன் வராமல் இருக்கணும். புரியறதா? அப்போதான் லட்சியத்தில் போய் அடிக்க முடியும். அப்புறம் என்ன, எப்படி குறி ஷார்ப்பாக இருக்கணுமோ இல்லையா, லட்சியம் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், புத்தி ஷார்ப்பாக இருக்கணும், அந்தக்கரணம் ஷார்ப்பாக இருக்கணும். எப்படி ஷார்ப்பாக இருக்க முடியும்? ஹானஸ்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், உண்மையாகவே நாம் இல்லையா, சத்தியமேவ ஜெயத்தே சொல்கிறது. புரியறதா? அப்படி இருந்தாலொழிய என்ன, இங்கே இந்த ஞானத்துக்கான தகுதி கிடைக்காது. தேர்ஃபோர் இந்த கண்டத்தில் 2-2-4, 2-2-9, 2-2-11-12, 4-9-11-12, அப்படி இந்த 4வது கண்டமானது முடிஞ்சு ஃபர்தராக அதே சாதனையை வந்து 3வது முண்டக பிரதம கண்டம் அல்லது 5வது கண்டத்தில் எல்லா விதமான வேல்யூஸ் சத்தியம் அப்படின்னு சொல்கிறது. ரிலேட்டிவான சத்தியம், சத்தியமேவ சத்தியம் ஜெயதே. உண்மையாகவே நீ உண்மையாக இருந்தேன்னா அந்த பரம்பொருளுடைய உண்மையை அல்லது ஒன்றை பற்றின உண்மையை அடைய முடியும். தேர்ஃபோர் ட்ரூத்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட நம்ம ஹானஸ்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் வெளியில் ஹானஸ்டாக இருக்க முடியும். சத்தியம் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன, அழகாக இந்த பிரம்ம வித்யாவுடைய பலனை, இந்த பிரம்ம வித்யாவுடைய குளோரியை இது மறந்து போயிருப்போம்.
துவாசுபர்ணா சபுஜா சஹாயா அப்படின்னு வந்தது. ரெண்டு அழகான பறவையை சொல்லி, ஒரு பறவை ஆனந்தமாகவும் ஒரு பறவை ஓடி போய் ஓடி ஆடி வந்துட்டு கடைசியில் கஷ்டப்பட்டுண்டோம், சம்சாரி பறவையாகவும் இருக்கிறது. சிம்பாலிக்காக வந்து பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லி இல்லையா, அப்படி சொல்லி இந்த ஞானத்தினால நாமளும் அந்த பரமாத்மா பறவை போல ஆக முடியும். எக்ஸாம்பிளில் ரெண்டாக சொல்கிறது, ஆனால் எக்ஸாம்பிள் ஏன் ரெண்டு பறவை சொல்கிறதுன்னா, அஞ்ஞானத்தில் எல்லாமே நமக்கு பேத புத்தி துவைத பாவனை தான் இருக்கிறது, ரெண்டாக இருக்கிறது, வேறு வேறையாக இருக்கிறது. அதனால் அப்படி சொல்லி ரெண்டும் வேறு வேறு இல்லைப்பா அப்படின்னு, நான் எப்படிப்பட்டவன், நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, தேர்ஃபோர் ஐ அம் த சம்சாரி. பரமாத்மா எப்படிப்பட்டவர், அகர்த்தா அபோக்தா அசம்சாரிஹி, தேர்ஃபோர் அந்த உதாரணத்தை சொல்லி என்ன பண்ணுறது, இந்த சாதனையை அழகாக எடுத்து முடிச்சது. 3-1-1-3-1-7 புரியறதா, சாதனையை சொல்லி 3-1-1-3-1-6-3-1-7 ஏழு என்ன, அழகாக வந்து பிரம்ம லக்ஷணத்தை சொல்லி இங்கே அழகாக முடியறது இந்த கண்டமும். கடைசியாக என்ன அப்படின்னாக்க, மீண்டும் ஒரு தடவை விட மாட்டார் இல்லையா, மீண்டும் ஒரு தடவை இந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்க, டைரக்டாக ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுது, என்னெல்லாம் நீ வந்து தகுதி அடைஞ்சிக்கலாம், என்னெல்லாம் கர்மத்தை பண்ணி எவ்வளோதான் நீ வேல்யூஸ் அடைஞ்சிக்கலாம், எவ்வளோதான் நீ சாதனை பண்ணலாம், அடிப்படையா கோல் இதுன்னு ஃபிக்ஸ் ஆகி முமுக்ஷுத்வம் மோக்ஷ இச்சா இல்லைன்னாக்க, சுதந்திரத்துக்கான ஆசை இல்லைன்னாக்க என்ன ஆகும், என்ன ஆகுமா, எதுவுமே ஆகாதுங்கிற புரியறதான். மோட்சம் மட்டும் கிடைக்காது, கிளாஸ் எவ்வளோ வேணால் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம தபஸ் பண்ணலாம், எல்லாமே கிடைக்கும், மோட்சம் மட்டும் கிடைக்காது. தேர்ஃபோர் முமுக்ஷுத்வத்தை வளர்த்துக்கொள், அங்கே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத. சப்போஸ் உங்களை நேராக வந்து இப்போ நெருப்பு வைக்க போகிறோம்ல, அதுக்கு பதிலாக அப்படியே எல்லாரையும் வந்து கங்கைக்கு கூட்டின்னு போக போகிறோம் அடுத்த வருஷம், அந்த கங்கையில் போய் உங்களை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கி முக்கினா என்ன பண்ணுவேன் இல்லைங்க, தண்ணிக்குள்ளே என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன், இல்லப்போ வெளியில் வரத்துக்கு கூட ட்ரை பண்ண மாட்டேன், முதல்ல தண்ணிக்குள்ளே மூச்சு விட ட்ரை பண்ணுவேன், மூச்சு அடங்கும் ஃபஸ்ட்டு கரெக்டாக, தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியுமா, அப்போ தண்ணிக்குள்ளே ஒன்றை முக்கி வச்சும்போது உனக்கு என்ன ஹையஸ்ட்டு ஒரே ப்ரையாரிட்டியே என்ன இருக்கும், இப்போ ராவு காலமாக இருக்குது தண்ணியில் முங்கிட்டோமே அது தோணாது, அடாடாடாடா ஆஃபீஸ் அடுத்த வாரம் போகணுமே எப்படி போகலாம், தண்ணியில் முங்கியிருக்கோமே அது தோணாதப்போ இல்லையா, எவ்வளோ சொத்துலாம் இருக்குது அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் தோணாது, தண்ணியில் நன்னா முக்கி அமுக்கினா என்ன தோணும், எப்போ நான் மூச்சு எப்படியாவது மூச்சு விட முடியுமான்னு தோணும், அப்படி இருக்கணும் மோக்ஷ இச்சா, அதுக்கு பேர் முமோக்ஷு. அப்போ தீவிர முமோக்ஷு தான் என்ன மோக்ஷத்தை அடைய முடியும் தகுதியானவன், நாயமாத்மா பலகீன லப்யத்தேன்னு கடோபநிஷத்தில் சொல்கிறது புரியறதா. தேர்ஃபோர் அப்படிப்பட்ட முமுக்ஷுத்துவம் இருக்கணும், அதோடைய பலனாக இங்கேயே இப்போவே எல்லா விதமான சம்சார நிவர்த்தியாகி ஜீவன் முக்தனாக நீ விளங்குவாய். உன்னுடைய பிராரப்தத்திற்கு பிறகு கர்மா ஒன்று கிடையாததுனால இல்லையா, வித்யதே ஹிருதய கிரந்திஹி சிந்தியந்தே சர்வசம்சயா ஹீயந்தே சர்வகர்மாணி, எல்லா விதமான கர்மமும் மோட்சத்தினால ஞானத்தினால பஸ்மமாகிறதுனால மீண்டும் ஒரு பிறவி கிடையாது புரியறதா. அப்போ விதேக முக்தி ஞான பலனாக சொல்லி புரியறதா, ஞான சாதனம் வந்து 3-2-6 வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகாத்யதயச்சுத்த சத்வா தே பிரம்மலோகே துபராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு ஞான சாதனத்தை சொல்லி 3-2-8 வந்து அழகா எப்படி விதேக முக்தி, எப்படி நதியெல்லாம் சமுத்திரத்துடன் சேர்ந்து புரியறதா தன்னுடைய நாம ரூப இண்டிவிஜுவாலிட்டியை விடுறதோ, அதே போல நாம நான் என்கிற தவறான கருத்தை அத்தியாசத்தை ஞானத்தினால அஜ்ஞானம் நீங்கியதனால் அஜ்ஞான அத்தியாசத்தை நாம விட்டு எல்லா விதமான சோகத்திலிருந்து விடுபடுவோம் புரியறதா. இங்கேயே இப்போவே சுதந்திரமாக இருப்போம், மறு ஜென்மாவும் கிடையாது. முக்கியமாக 3-2-9 சொல்லி ஆகணும் இல்லையா, எப்படி இதெல்லாம் ஆகும்னாக்க, பிரம்மனை தெரிந்து கொண்டால் நீ பிரம்மனாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பிரம்மனாக இருக்கின்றேன்,
அது தெரியாமல் வேறொன்றாக நினைத்திருக்கிறேன். அந்த வேறொன்றான இருக்கக்கூடிய நினைப்பை முழுமையாக முறையாக படித்து சமித்வாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருவிடத்தில் போய் படித்து அந்த தவறான எண்ணத்தை நீக்கியதனால் ஓ நான் பிரம்மனாகத்தான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டு நான் பிரம்மனாகிறேன் ஆகிறேன்னா ஏதோ ஒன்று ஆகிறது இல்லை, புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். Therefore, அந்த மகா வாக்கியம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அதை தெரிந்து கொண்டால் புரியுறதா இந்த என்டையர் விஷயமானது கிடைக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா அழகா இந்த வைதிகமாக நிறைய விரதங்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நீ தொடர்ந்து பண்ணணும். எப்படி கைவல்ய உபநிஷத்து வந்து சதருத்ரீயம் அப்படின்னு முடிச்சதோ இங்கே வந்து ரிச்சுவல்ஸோட முடிக்கிறது. எங்கேயுமே வந்து எந்த உபநிஷத்துமே என்ன ஞானத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாது, ஞானத்தான் சப்ஜெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் கர்ம உபாசனாவை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணும், ப்ராப்பராக அதற்கான பிரயோஜனத்தையும் சொல்லும், அது சாதனையாக பண்படுத்துறதுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கும். அப்படி இந்த உபநிஷத்து முண்டக உபநிஷத்து வந்து ஒரு முழுமையான உபநிஷத்து. தேர்ஃபோர் கர்ம உபாசனங்களை சாதனையாக பயன்படுத்துவது மூலியமாக நாம் கர்மயோக உபாசன யோகமாக பண்ணுறோம் அதை இல்லையா, அதுவே நமக்கு யோகமாகிறது. அந்த யோக வாழ்க்கையோடைய பலனாக ஞான தகுதியை அடைந்து நான் யாரு, இந்த ஈஸ்வரன் யாரு, இந்த ஜெகத்து வந்து என்னது அப்படின்னு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அப்படிங்கிற ஞானத்தினால ஜீவன் முக்தி விதேக முக்தியை அடைந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், நான் எப்பவுமே முக்த புருஷன், நித்திய முக்தந்தான் உண்மையான ஞான பலன். அது எங்கே எப்படின்னா இங்கேயே இப்போவே தொடர்ந்து இந்த ஜென்ம கிடச்சிருத்தோம்னோ இந்த கிளாஸுக்கு வந்துட்டோம் இல்லையா, எப்படியாவது நீங்கள் டெய்லி குளிக்கும்போது மேலே ஷவரில் வரும் பக்கெட்டில் எடுத்து தண்ணி விட்டுண்டானோ தண்ணி மேலே வரும்போது என்னாகும், தண்ணிக்குள்ளே முக்கி இருக்கிற மூஞ்சி ஞாபகம் வரணும். அப்படி இருக்கா எனக்கு லட்சியம், அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு பண்ணினேன்னா இந்த படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்கே டெஃபிசிட்னா இங்கே தான் டெஃபிசிட். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது, அதிலெல்லாம் இது பண்ணாமல் இதுதான் எல்லாத்துலேருந்து எனக்கு தீர்வை கொடுக்கும், இதுதான் லட்சியம்னு ஆன பிறகு வேறு எதுலேயும் நமக்கு சிந்தனையை செலுத்த வேண்டாம். செய்ய வேண்டியதை செய்து கொண்டு ப்ராமினன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் இதுக்கு மட்டுமே இருக்கணும். என்னத்தை வேணாலும் தியாகம் பண்ணணும். தியாகேன ஏவ அமிர்தத்வா அப்படி இந்த பிரம்ம வேத பிரம்மைவ பவதி சத்தியமேவ சத்தியம் ஜெயத்து அப்படின்னு ஒரு அற்புதமான உபநிஷத்து இது. இதை இனிதே நாம் முடிக்கிறோம். குரு அருள் திரு அருள்னால கிட்டத்தட்ட 45 வகுப்பாக இதை நல்லபடியாக முடித்து நாம் இங்கே பண்ணியிருக்கோம். போன குரு பூர்ணிமாவுக்கு நம்ம சிரோவிரதம் பண்ணி ஆரம்பித்தோம். இதை முடிச்சுட்டு நாம் இப்போது சிரோவிரதம் பண்ணிட்டு இங்கேருந்து நாம் கிளம்பி போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். இப்போ வந்து உபநிஷத் புக் இருக்கும் உங்கள்கிட்ட, அதை வந்து சொல்கிறேன் நான். சொல்லும்போது இதை நம்ம பிரதட்சிணமாக 3 பிரதட்சிணம் வந்தால் கரெக்டாக இருக்குமா, இங்கேருந்து கிளம்பி இப்படி போயிட்டு வந்துட்டு நந்தியோடு சேர்ந்து நம்ம சுற்றி 3 தடவை வந்துட்டு எல்லாருமே மேலே போக வேண்டாம், இந்த ரத்னகிரீஸ்வரர் முன்னாடி காட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பி போகலாம். அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கும். என்ன கிளாஸ் அடுத்த வாரம் திரும்பியும் கேள்வி பதில் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு கேள்வி ஆல்ரெடி இருந்ததுன்னா அமுச்சுடுங்கோ, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த கிளாஸில் கேட்குறேன் அப்படின்னாலும் மைக் எவ்வளோ இருக்கும்னு தெரியல. ஐ திங்க் ஒரு மைக் எங்கிட்ட இருக்கும், ஒரு மைக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சரியா, மைக்கில் கேட்க முடியும் அப்படின்னா கேளுங்கோ, இல்லைன்னா எழுதி கொடுங்கோ. எனக்கு என்னவோ எல்லோரும் எழுதி வந்துட்டேன்னா எனக்கு முன்னாடி லிஸ்ட் இருக்கும், நான் ஒன்று ஒன்றா படிப்பேன். சரியா, உங்கள் பேர் உங்கள் கேள்வி எழுதின்னு வந்துட்டேன்னா அடுத்த கிளாஸ் ஃபுல்லாக க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருக்கும். அவ்வளோதான் கிளாஸ் கிடையாது, இல்லை நான் வரமாட்டேன் அப்படி இல்லை. இதை விட அது முக்கியம் புரியுறதா, இதை விட அது முக்கியம் என்னாக்க, யாராவது ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய 40 பேருக்கும் அது பிரயோஜனப்படும் புரியுறதா. அதனால் இதே மாதிரி அடுத்த வாரமும் வரணும்,
அடுத்த வாரம் எவ்வளோ க்வெஸ்சன் இருக்குன்னு பார்த்துண்டு அதுக்கு அடுத்த வாரமும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா இல்லை நாலேஜ் ஷேரிங் செஷனாங்கிறது அடுத்த வாரம் டிசைட் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி க்வெஸ்சன் கேட்கணும், எப்படி க்வெஸ்சன் கேட்கணுமா? இந்த ஜர்னியில் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேலே, சில பேர் முண்டை கோபநிஷத்தில் வந்திருப்போம், சில பேர் அதுக்கு முன்னாடிலேருந்தே வந்திருப்போம் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து வந்திருப்போம். எப்படி இருந்தாலும் இங்கே ப்ராப்பராக உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய உண்மையான கேள்வி என்னவோ அது வெளி வந்ததுன்னாக்க எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பேர். நீங்கள் அனுமதி கொடுத்தேல்லாம் நான் பேர் படிப்பேன், இல்லைனா பேர் வேண்டாம், க்வெஸ்சன் மட்டும் படித்தா போதும். சரியா? அந்த க்வெஸ்சனை படித்து ஆன்சர் சொல்கிறதுனால மற்றவர்களுடைய கேள்வி நமக்கு பிரயோஜனமாகும், நம்மளுடைய கேள்வி மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாகும். தேர்ஃபோர் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய டிசிப்ளினை வந்து அழகாக அடுத்த வாரமும் நீங்கள் காட்டி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோ வாங்கோ. சரியா? சரியா? அப்படி பண்ணலாமா? ஓகேவா? பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணலாம் இல்லையா? ஆ, நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுங்க ஜி. நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான முயற்சி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன கேள்வி இல்லையான்னு அப்படி புரியுறதா? அப்படி பண்ணோம்னாக்க உங்களுக்கு இந்த மோடு வந்து வரும், நிறைய கேள்வி கேட்கறதுக்கு உற்சாகமாகும், நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சாலே நிறைய இது இருக்கிறது. தேர்ஃபோர் அப்படி பண்ணலாம். சரியா? இப்போ வந்து உங்களோட புஸ்தகம்லாம் என்கிட்ட இருக்கு என்ன, நான் சில இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், சிரோவரத்தை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேலா யாரெல்லாம் கொடுத்துருக்கேலோ. முக்கியமாக வந்து இங்கே இருக்கிறது வந்து ரவி, ராஜி, அப்புறம் லதா, அப்புறம் வேறு யார், அப்புறம் வந்து ராணிமா. இவா நாலு பேர் தான் இருக்குது. கரெக்ட், இவா நாலு பேர் தான் இருக்குது. அதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். சரியா? ஓகேயா? இப்போ அவர் வந்துட்டார் என்ன. சரியா? இப்போ வந்து நீங்கள் பஜனை பாட்டோட லீட் பண்ணுறீங்களா? நீங்கள் முன்னாடி போங்க. ஆமாம், ஆன்லைன் என்ன பண்ணுறது, ஆஃப் பண்ணிடலாம், வைஃபை வராது, அதை பண்ணிடலாம். இப்போ எல்லாருமே